அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சில மனிதர்களை இவர்கள் மோசமானவர்கள் என்று நாம் ஒதுக்கி வைத்திருக்கின்றோம். இவர்கள் நம்மோடு பழகுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல, ரொம்ப மோசமானவர்கள் என்று ஒதுக்கி வைத்திருக்கின்றோம். ஆனால் அவர்கள்தான் சில சமயங்களிலே நமக்கு சரியான பாடங்களை சொல்லித் தருவார்கள். இதை நான் என்னுடைய வாழ்க்கையில் பல சமயங்களிலே பார்த்திருக்கிறேன். பிறரை பற்றி பல குறைகளை நாம் கண்டுபிடிப்போம். இவன் மோசமானவன், இவள் மோசமானவள், இவருடைய கேரக்டர் சரியில்லை, இவன் வந்து ஒரு கொலை செய்தவன், அல்லது இவன் பெரிய ஒரு திருட்டெல்லாம் செய்திருக்கிறார்கள், தவறானாள், எனவே அவரை பார்த்துட்டு மற்றவர் மோசமானாள்பா என்று அப்படி நாம் நினைத்து ஒதுக்கி வைக்கின்றோம். ஆனால் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், இவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள், அதனுடைய காரணங்கள் என்ன, இதனால் வருகின்ற விளைவுகள் என்ன என்பதை நாம் உன்னிப்பாக கவனித்தோம் என்றால், அவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை சொல்லித் தருவார்கள். எனவே தவறான மனிதர்கள் தான் சரியான பாடங்களை நமக்கு சொல்லித்தர முடியும் என்று நான் நினைக்கின்றேன். ஒருவர் தவறானவர் என்று நாம் நினைத்து வைத்திருக்கவர்களுடைய வாழ்க்கையை சிறிது உன்னிப்பாக கவனித்து, இவர்கள் செய்கின்ற இந்த தவறுகளில் எதை நான் செய்யக்கூடாது, இந்த தவறுகளிலிருந்து என்ன பாடத்தை நான் கற்றுக்கொள்ளலாம், அந்த தவறை இனிமேல் என்னுடைய வாழ்க்கையிலும் சரி பிறருடைய வாழ்க்கையிலும் வராத அளவுக்கு என்ன நாம் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், எப்படி கவனமாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்து பார்த்தால், அவர்கள் நமக்கு தேவையான பாடங்களை சொல்லி தந்து கொண்டே இருப்பார்கள். எனவே சரியான மனிதர்கள் நமக்கு பாடங்கள் சொல்லித் தருவதை விட இந்த தவறான மனிதர்கள் நமக்கு நல்ல பாடங்களை, வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை, சரியான பாடங்களை சொல்லித் தருவார்கள். ஆனால் அதற்கு நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அவர்களை ஒதுக்காமல் அவர்களை ஆழமாக உற்று பார்த்தோம் என்றால், அவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை சொல்லித்தந்து கொண்டே சென்று கொண்டிருப்பார்கள். நன்றி.